ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்துட்டு யார் 2017-18 பதிவு மிஸ் பண்ணிங்களோ அவங்க பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அரசாணையை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. இது ஒரு சிறப்பு சலுகை, எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த இது வந்துட்டு 28/5/2021 அரசாணையாக வெளியிடப்பட்டிருக்கு. ஓகே, இதில் யார் பயன்பெறுவீங்கனாக்கா 1/1/2017 முன்னாடி பதிவு பண்ண தவறுகள் பயன்பெற மாட்டீங்க. அதுக்கு அடுத்து அதாவது 1/1/2017 30/12/2019 உள்ளவங்க பயன்பெறுவீங்க. இவங்க அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, சலுகை பெற விரும்பும் நபர்கள் அரசாணை வெளியிடப்படும் நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் ஆன்லைன் மூலம் தங்கள் பதிவினை புதுப்பித்து கொள்ளலாம். அதாவது அறிவித்த அந்த நாள்லேருந்து 90 நாளைக்கு பண்ணிக்கலாம். இச்சலுகை ஒரு முறை மட்டும் ஒரு பயனாளிக்கு வழங்கப்படும். 3 மாதங்களுக்கு பின் பெறப்படும் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும். அதாவது 90 நாள் தாண்டிடுச்சுன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்கனவே முன்னாடி சொன்னது தான், 1/1/2017 முன் புதுப்பிக்க தவறின கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது, அதுக்கப்புறம் உள்ளவங்க தான் ஏற்றுக்கலாம். 1/1/2017 31/12/2019 வரை உள்ளவங்க தவற விட்டவங்க பயன்படுத்திக்கலாம். இதை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் சொல்லுங்கள். இதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பயனடைவாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ரினியூ பண்ண மறந்துருப்பாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன்.